ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம நியூஸ் ரூம்ல இன்னைக்கு மூணு சூப்பரான நியூஸோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மூணு நியூஸ்ன்றதோட ஃபிளாஷ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஃபிளாஷ் நியூஸ்னா, சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் ரொம்பவே வருமான வரி சோதனை நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சசிகலா குடும்பத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. டிடி தினகரன் வீட்டில் போன வாரம் நடத்துனாங்க, சசிகலா குடும்பத்துக்கு அதுக்கு முந்தின வாரம் நடத்துனாங்க. இப்பயும் ஜாஸ்தினி மாசத்துல ரைடு போயிட்டு தான் இருக்கு, நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் நல்லதான் வரப்போதுன்னு தெரியல, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இவங்க வந்து நிறைய இடத்துல ரைடு போயிட்டுருக்காங்க. சத்யம் சினிமாஸில் வந்து ரைடு நடந்ததாக சொன்னாங்க, ஆனால் அந்த நிறுவனம் வந்து இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே எதுவும் ரைட் போல, ஸ்பெக்ட்ரம் மாலையும் அந்த வீட்டோட உரிமையாளர் வீட்டு மேலேயும் தான் ரைடு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வீண் வதந்திகளை வந்து பரப்பாதீங்க அப்படின்னு வந்து அந்த நிறுவனம் வந்து மன்னிப்பு கேட்டுற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து கேட்டிருக்காங்க. இதுமாரிலாம் பண்ணாதீங்க, வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அடையாறு அதேகே வந்து ஒரு மிகப்பெரிய பாலம் இருக்குது. அதாவது முகதுவாரத்தில் வந்து மீன்கள்லாம் வந்து செத்து கிடக்குதா வந்து அந்த பகுதி மக்கள் மீனவர்கள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் மீன்லாம் செத்து போகுது அப்படின்னு கேட்டு ஒரு அதிகாரி கிட்ட தகவல் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அங்கே வந்து என்கொயரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மீனவர்களோட குற்றச்சாட்டு என்னென்னா, அனல்மணி நிலத்துலேருந்து, கழிவு நீர்லேருந்து, ரசாயன பொருள்லேருந்து, இந்த மாதிரி நம்ம போடுற குப்பையிலேருந்து எல்லா லொட்டு லொசுக்கும் வந்து அங்கே போய் சேருது. இதனால தான் மீன்கள்லாம் சாவுது அப்படின்றது தான் பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மாசு வந்து அதிகமாகிட்டே போயிருக்கு. மேலும் மேலும் கடலில் வந்து நிறைய நீர் வந்து இந்த மாதிரி விஷ வாயு அப்புறம் விஷ கழிவுகள்லாம் வந்து கலக்கிறதுனால மீன்கள்லாம் இறந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி வந்து திருச்செந்தூரில் வந்து புனல் காவாய் அப்படின்ற இடத்துலையும் நாலு டால்ஃபின் வந்து செத்து போயிருக்கு. அங்கே இருக்க அதிகாரி வந்து ரஞ்சித்ன்றவர் வந்து அந்த மீனை வந்து பிரேத பரிசோதனை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான விஷயம் என்னன்றது மேலும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒரு நியூஸ் அப்படி என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து சமீபமாக ரயில்வே பாலம் வந்து திறக்கிறதா இருந்தது. ஐ மீன் நாளைக்கு திறக்கிறதா இருந்தாங்க. அந்த பாலம் வந்து திறக்கக்கூடாதுன்னு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை வந்து தடை விதித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீலகண்டன்றவர் வந்து இந்த மேலே கேஸ் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலம் வந்து நாளைக்கு திறக்காங்க. 2013 வந்து இந்த பாலம் வந்து கட்டுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. இதனுடைய 82 கோடி செலவில் 870 மீட்டர் தூரத்தில் 12 அடி அகலத்தில் இந்த ரோடு வந்து போகிறதா பிளான் போட்டிருக்காங்க. போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலத்தில் கண்ட இடத்துல விரிசல் இப்படியே இப்படி இருக்குன்னா, ஓப்பன் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய வாகனம், ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள லாரி இதெல்லாம் போச்சுன்னா என்னாகும், மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ இவர் போட்டதுனால அந்த நீதிபதி அந்த கேஸை எடுத்து இந்த நாளைக்கு திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.